Welcome to Family Max Chat. I'm going to tell you about ஒரு சதுரங்க ஆட்டத்திலே செஸ் ஓப்பனிங்ஸ் ராப்ஸ்களை பற்றி பார்க்கலாம். அந்த செஸ் ஓப்பனிங் ராப்ஸிலே ஏற்கனவே நான் குயின்ஸ் கிங்ஸ் கேம்பிட் எல்லாவற்றையும் தந்திருக்கின்றேன். இன்று நாங்கள் பார்க்க போவது குயின்ஸ் கேம்பிட்டினுடைய சில ராப்ஸ்களை இன்று பார்க்கலாம். அந்த வகையிலே இந்த ராப்ஸ்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய செஸ் விளையாடும் திறனை அதிகரித்து கொள்ளலாம். இந்த குயின்ஸ் கேம்பிட்டானது பொதுவாக எல்லா லெவல்களில் விளையாடுகின்ற எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளது ஒன்றாக காணப்படும். இந்த குயின்ஸ் ராப்பானது ஒன் ஆஃப் த பெஸ்ட் செஸ் ஓப்பனிங் ரிக்ஸாக காணப்படுகின்றது. அதாவது ஒரு சிறந்த பொறி சதுரங்க தந்திரங்களை இந்த குயின்ஸ் கேம்பிட்டானது கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்றால் நான் போடுகின்ற அதிக வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, பாருங்கள் நாங்கள் இப்பொழுது ஆட்டத்திற்குள் செல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக முதலாவது ரிக்ஸ் அண்ட் ராப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம், ஆட்டத்திற்குள் செல்லலாம். d4 d5 c4. இந்த சூழ்நிலையிலே விளைக்கானது இந்த சிப்பாயினை காட் பண்ணுகின்றது, d cross c4. ஓகே, அடுத்த மூவாக இந்த சிப்பாயினை அட்டாக்கிலிருந்து பாதுகாப்பதற்காக, அதாவது இங்கே பாருங்கள் இந்த குயினானது இதை கட் பண்ணிவிடும், எனவே இதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஈத்ரியில் இருக்கின்ற ஈத்ரிக்கு இந்த சிப்பாயை இங்கே நகர்த்துகின்றது. ஆம், பாருங்கள் ஈத்ரிக்கு இந்த சிப்பாய் நகர்த்தப்படுகின்றது. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது பிளேக் சிப்பாயானது தனியாக ஐசோலேஷனாக இருக்கின்றது, அதாவது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த காய், அதாவது எந்த காய் என்றால் இந்த பிளேக் சிப்பாய், எனவே இது தனியே இருக்கின்றது. தனியே இருப்பது பிளாக்குக்கு மிகவும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே இதை தடுக்கும் விதமாக பிளாக் என்ன செய்கின்றது என்றால் அதற்கு சப்போர்ட் கொடுக்கும் விதமாக b5க்கு தன்னுடைய சிப்பாயை நகர்த்துகின்றது. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது ஒயிட் என்ன செய்ய போகின்றது என்று பாருங்கள். ஒரு அருமையான விளையாட்டை ஒயிட் ஆடப்போகின்றது, அதாவது a4க்கு தன்னுடைய சிப்பாயை முன்னோக்கி நகர்த்துகின்றது. ஏன் இதை நகர்த்துகிறது என்றால் அது அடுத்தடுத்த மூக்களிலே இந்த சிப்பாய் வெட்டப்படுமாக இருந்தால் இலகுவாக இந்த குயினால் இங்கே வெட்டி இங்கே செக்கடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இவற்றையெல்லாம் தவிர்க்கும் விதமாக பிளேக் என்ன செய்யப்போகின்றது என்றால் தன்னுடைய மற்ற சிப்பாயை இந்த சிப்பாய் இங்கே நகர்த்தி இந்த சிப்பாய்க்கு சப்போர்ட் கொடுக்கப் போகின்றது. கவனமாக பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த சிப்பாயானது இங்கே நகர்த்தி இந்த திசைகளில் இந்த சிப்பாய்க்கு சப்போர்ட் கொடுக்க போகின்றது. ஓகே, எனவே பாருங்கள் அடுத்த மூவை a6. இப்பொழுது ஒரு அருமையான ஆட்டத்தை வைட் ஆடப்போகின்றது. வைட் இப்பொழுது இந்த சிப்பாயினால் இந்த சிப்பாயை கட் பண்ணுமாக இருந்தால் இந்த சிப்பாயினால் இது கட் பண்ணப்படுமாக இருந்தால் இந்த சிப்பாயானது இதை வெட்ட முடியாது. வெட்டினால் இந்த ரூக்கினாலே இந்த கோட்டை வெட்டப்படும். ஓகே, இது விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். பாருங்கள் அடுத்த மூவை இப்பொழுது a cross b5. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது ரூக்கு பின் செய்யப்படுகின்றது. ரூக் அண்ட் போனானது இந்த ரூக்கினால் இங்கே பின் செய்யப்படுகின்றது. எனவே இந்த சிப்பாயினால் இதை வெட்ட முடியாது. ஓகே, எனவே இதை அடுத்து வேறு விதமான மூக்களுக்கு நாங்கள் இப்பொழுது செல்லலாம். அடுத்த கட்டத்துக்கு இப்பொழுது நீங்கள் வரலாம். இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே b5 இருக்கின்றது, அடுத்தது a4. இந்த சூழ்நிலையிலே அடுத்த மூவாக c6க்கு நகர்த்தப்படமாக இருந்தால் சிப்பாயானது c6க்கு நகர்த்தப்படமாக இருந்தால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். ஓகே, இப்பொழுது c6க்கு இந்த சிப்பாய் நகர்த்தப்படுகின்றது. எனவே உடனடியாக என்ன செய்கின்றது என்றால் வைட் ஒரு அட்டகாசமான ஒரு ஆட்டத்தை ஆடு a cross b5 என்ற சிப்பாயை வெட்டுகின்றது. இது வெட்டியதன் பிற்பாடு இப்பொழுது இந்த சிப்பாயை அந்த பிளாக் சிப்பாய் கட் பண்ணுமாக இருந்தால் இங்கே பாருங்கள் இந்த பிளாக் சிப்பாய் இதை கட் பண்ணுமாக இருந்தால் இலகுவான ஒரு ஆட்டத்தை இந்த குயின் இங்கே நகர்த்தி இந்த திசைகளிலே இந்த ரூக்கை கைப்பற்றக்கூடியதாக காணப்படும். ஓகே, பாருங்கள் இப்பொழுது இங்கே வெட்டப்படுகின்றது. இப்போ உடனடியாக குயில் இங்கே கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் விளக்கினால் என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள்.
விளைக்கானது தன்னுடைய ரூக்கைக்காக காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் எதுவுமே செய்து கொள்ள முடியாது. குதிரையை தூக்கி இங்கே வைச்சாலும் வெட்டுவிடும். இந்த மந்திரியை தூக்கி இங்கே வைச்சாலும் இந்த குயினானது இதை வெட்டிவிடும். மீண்டும் பாருங்கள், இப்பொழுது இந்த குதிரையை தூக்கி இங்கே வைச்சாலும் உடனடியாக இந்த குதிரையால் வெட்டி செக் அடிக்கப்படும். டோட்டலி இந்த ஆட்டத்திலே, இந்த முதலாவது ரேப்பிலே விளைக்கானது இந்த குயின்ஸ் கேம்பிட் ரேப்பிலே தோல்வியையே ஏற்படுத்துகின்றது. வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் அந்த பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். ஓகே, அடுத்த ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் செல்லடா. இப்பொழுது நாங்கள் அடுத்த ரேப்புக்கு போகலாம். குயின்ஸ் கேப்பினுடைய இரண்டாவது ரேப்பை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஆட்டம் ஆரம்பிக்கப்படுகின்றது. D4 D5 C4 க்ராஸ் C4. இந்த சூழ்நிலையிலே அடுத்த மூவாக சிப்பாய் நகர்த்தப்படுகின்றது E3க்கு. ஆம், இப்பொழுது பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு நகர்வை விளைக்காட போகின்றது. அதாவது பாருங்கள், அடுத்த மூவ் வந்து நைட் F6, அடுத்தாக பிஷப் க்ராஸ் C4. இதுவும் ஒரு வித்தியாசமான மூவ், C4க்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அடுத்தது அருமையான மூவ், அடுத்த மூவ் G6. ஆ, இப்பொழுது இங்கே நகர்த்தப்பட்டதன் பிற்பாடு அடுத்த மூவ் வந்து குயின் A4 அண்ட் செக். இங்கே பாருங்கள், இப்போது ராஜாவுக்கு செக் அடிக்கப்படுகின்றது. இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால், பிளாக்கானது தன்னுடைய பிஷப்பினை கொண்டு வந்து இங்கே கவர் கொடுக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே குயினானது ஒரு அட்டகாசமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது. அதாவது B3க்கு நகர்த்துகின்றது. இந்த சூழ்நிலையிலே என்ன நடக்கின்றது என்று பாருங்கள். இப்பொழுது இந்த குயினினால் இது அட்டாக் செய்யப்படுகின்றது. அத்துடன் இந்த திசையில் ஒரு அடியிலே செக்மேட் ஆகப் போகின்றது. எனவே இரண்டு நன்மைகள் வயிற்றுக்கு காணப்படுகின்றன. எனவே இந்த ஆட்டத்திலே எதுவுமே செய்து கொள்ள முடியாது. பிளாக் தோல்வியடைய வேண்டிய நிலை முக்கியமாக ஏற்படும். இப்பொழுது நாங்கள் குயின்ஸ் கேம்பிட்டிலே ஓப்பனிங் ரேப்ஸிலே மூன்றாவது ரேப்ஸை பார்க்கலாம். மூன்றாவது பகுதி இது. சின்னொரு ரேப்ஸ் அண்ட் ரிக்ஸ் அண்ட் ரேப் தான் இது. இதை கவனமாக பாருங்கள். D4 D5 C4 D cross C4 E3 Knight F6 Bishop cross C4. அடுத்த மூவ் வந்து G6. அடுத்தது Knight F3. அடுத்தது Bishop G7. அடுத்தது Queen go to A4. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது நீங்கள் பாருங்கள், இப்பொழுது இந்த ஆட்டத்திலே முதலாவது நாங்கள் பார்த்தது இந்த பிஷப்பினை இங்கே நகர்த்தி செக்கிலே பாதுகாத்தது இந்த குயினை. குயினின் செக்கிலிருந்து இந்த பிஷப்பினை நகர்த்துவதன் ஊடாக அதுக்கு முதல் ரிக்ஸிலே நாங்கள் பார்த்தது. இப்போது நாங்கள் பார்க்கவிருப்பது இந்த நைட்டை முன்னோக்கி நகர்த்தினா என்ன நடக்கும். இந்த நைட்டை இங்கே நகர்த்துவதாக இருந்தால் எவ்வாறான விளைவுகளை உலகுக்கு ஏற்படுத்தும், எவ்வாறான விளைவுகளை வயிற்றுக்கு சாதகமாக ஏற்படுத்தும் என்பதனை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அடுத்ததாக Knight C6. இந்த சூழ்நிலையில் ஒரு பியூட்டிஃபுல் ஆட்டத்தை வைட் ஆடுகின்றது. தன்னுடைய நைட்டை இங்கே நகர்த்துகின்றது E5க்கு. இதை கவனமாக பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த நைட்டானது இங்கே அட்டாக் செய்கின்றது. அத்துடன் இங்கே பின் செய்கின்றது குயின். அத்துடன் இங்கே நைட்டும் அட்டாக்கு உட்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இந்த ஆட்டத்திலே தோல்வியடைய வேண்டிய நிலை பிளாக்குக்கு ஏற்படுத்தும். அது ஏனென்பதனை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது வைட் நகர்ந்து விட்டது. இப்பொழுது இந்த மந்திரியை இங்கே பாராக இருந்தால் உடனடியாக இது இங்கே செக் குயின் அல்லது ரூக்கை இழக்க வேண்டிய நிலை ஏற்படுத்தும். இப்பொழுது குயின் இங்கே நகர்ந்து கொண்டு வைப்போம். இந்த சூழ்நிலையில் இந்த ரூக்கானது கட் பண்ணப்படப்போகின்றது. ஓகே, ஆம், இப்பொழுது நாங்கள் செஸ் ஓப்பனிங் ரேப்ஸிலே குயின்ஸ் கேம்பிட்டிலே அடுத்த ஒரு சின்ன ஒரு ரேப்புக்கு போகலாம். இது ஒரு டெக்னிக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஸ் ஓப்பனிங் ரிக்ஸ் அண்ட் ரேப் அண்ட் ஹவ் டு வின்
വൈറ്റ്. ഓക്കെ, ഭാരങ്ങൾ ആട്ടത്തിൽ ചെല്ലാം. ഡി ഫോർ, ഡി ഫൈവ്, സി ഫോർ, ഡി ക്രോസ് സി ഫോർ, ഇ ത്രീ, നൈറ്റ് എഫ് സിക്സ്, ബിഷപ്പ് ക്രോസ് സി ഫോർ, ജി സിക്സ്, നൈറ്റ് എഫ് ത്രീ, ബിഷപ്പ് ജി സെവൻ. ഓക്കെ, അടുത്ത മൂവ് വന്ന് ക്വീൻ കോ ടു എ ഫോർ. ഇത് സൂഴ്നിലെ എനിത്തന ആട്ടത്തെ കവനമാക പാർക്ക വേണ്ടും. ഏനെൻറാൽ ഇപ്പോൾ പാരങ്ങൾ ഇപ്പോൾ ഇന്ന് ബ്ലാക്ക് ക്വീനാണത് മുന്നോക്കി നകർത്തപ്പെടുന്നത്. അതാവത് ഇന്ന് ബ്ലാക്ക് ക്വീൻ ഇങ്ങേ നകർത്തപ്പെടുന്നുണ്ട് വെപ്പോ. ഓക്കെ, നകർത്തപ്പെടുന്നത് ഇന്ന് സൂഴ്നിലെ ബിഷപ്പ് ക്രോസ് എഫ് സെവൻ. ഇപ്പോൾ ഉടനടിയാക ഒരു അട്ടഹാസമായ ഒരു ആട്ടത്തെ ഇന്ന് വൈറ്റ് മേ കളുന്നത് ഇന്ന് സിപ്പായി വെട്ടുകൊണ്ടത് സിപ്പായി വെട്ടുകൊണ്ടത് ഇന്ന് മന്ത്രി ഇപ്പോഴത് വെട്ടപ്പെടുന്നത്. ഇപ്പോൾ ഉടനടിയാക എന്നെ ചെയ്യുന്നത് എന്നാൽ ബ്ലേക്കാണത് അത് മന്ത്രിയെ കട്ട് പണ്ടുകൊണ്ടത് തന്നുടിയ കുയിനാണ്. ഓക്കെ, അടുത്തതാക ഇപ്പോൾ ഇലകുവാൻ ഒരു പോക്ക് ഏർപ്പെടുത്തപ്പെടുന്നത് കുതിരയാൽ ഇ ഫൈവ്, നൈറ്റ് ഇ ഫൈവ് ആൻഡ് ചെക്ക്. ഇന്ന് സൂഴ്നിലയിൽ ഇങ്ങേ പാരങ്ങൾ ഇങ്ങേ ഇന്ന് കുതിരയാണത് കുയിനെ പോട പോകേണ്ടത് അത്തുടൻ ഇത് അറ്റാക്കിൽ ഇരിക്കുന്നത് അത്തുടൻ ഇന്ന് രാജാവിക്ക് ചെക്ക്. ജനവ ഇന്ന് ആട്ടത്തിലെ വിളൈ കട്ടായം നകർത്തിയേ തീര വേണ്ടും. വിളക്ക് ഇപ്പോൾ നകർത്തുകൊണ്ടത് ഇങ്ങേ ഇപ്പോൾ ഇലകുവാക അത് കുയിനെ ഇന്ന് വൈറ്റ് കുതിര കപ്പറ്റുകിறது. ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ சோ மச்.